வணக்கம். சரவணன் சரவணன்லேருந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30 ஆயிடுச்சு, சரிங்களா? இன்றைக்கி தேதி வந்து 8:30 ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, முதல்லாம் கொஞ்சம் வேகமாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு வெள்ளம் ஏறக்கூடிய நிலையில் ஒரு பயம் பதற்றம் இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தண்ணி அவ்வளோ இல்லை ஆற்றுல. ஓகே, முதல் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், தண்ணி வந்து அலும்பிக்கிட்டு போணுச்சு அப்படியே கரையோட. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் சேஃபாக இருக்காங்க, சரிங்களா? எங்கேயும் பெரிய அளவில் வெள்ளம்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஒன்றும் பெரிய மழையும் இல்லை, மழை வந்து அப்படியே அடமடம் மாதிரி அப்படியே தூறிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? தூறிக்கிட்டு இருக்குது, ஒரு மாதிரி ஒரு சின்னதாக தான், அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த 8:30 இப்போ மணி 8:30, இது வரைக்கும் எங்கேயும் வந்து எந்த அசம்பாவிதமும் இல்லை, யார் வீட்லேயும் தண்ணி போடல, ஆற்றுலேயும் வந்து தண்ணி இறங்கிருச்சு. முதல்ல வந்து அப்படியே ஒரு பெரிய அளவில் அப்படி கரையோடு அடிச்சுக்கிட்டு போணுச்சு தண்ணி, பட் இப்போ வந்து அவ்வளோவா தண்ணி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், நான் வந்து இங்கே இதில் தான் இருக்கணும், கம்பபசியில் இருக்கேன், சரிங்களா? முதல் வந்து நம்ம தயானந்த் ஸ்ரீபாலன் வந்திருந்தார். ஸோ ஜோஹர்லேருந்து வந்திருந்து ஒரு 80 குடும்பத்துக்கு மேலே, சரிங்களா, 80 குடும்பத்துக்கு மேலே வந்து ஆறு ப்ரொஃபஷன் ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த வேலையில் அவருக்கு ஒரு நன்றி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து இன்னும் என்ன உதவிகள் தேவைப்படுதுன்னு அப்படின்னாக்கா ஃபர்னிச்சர்ஸும் எலக்ட்ரிக் பொருட்கள் தான் ரொம்ப தேவைப்படுது. ஸோ கம்பம் பசிஸை பொறுத்த மட்டத்துலேயும் ஃபர்னிச்சர்ஸ் தேவைப்படுது, சரிங்களா? எலக்ட்ரிக் பொருள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் இந்த தாமான் ஹேப்பி மொக்ஸம் கார்டன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிக் பொருளும் தேவைப்படுது, அதே நேரத்தில் ஃபர்னிச்சர்ஸ் பொருளும் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ முடிஞ்சால் அப்படி யாராவது உதவி செய்யணும், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வந்து குடும்பத்தை பாருங்கள். ஸோ நீங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களோ நீங்கள் தாராளமாக செய்யலாம், சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் தமிழர் குரலோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான், ஐ மீன் தமிழர் குரல் மட்டும்தான் நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், என்ன டொனேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அதை தவிர்த்து எங்களோட பேரை சொல்லி வேறு யாராவது டொனேஷன் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து சந்தீபன் நிலையன் அப்படின்னு சொல்லிட்டு மேபேங் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் எங்களோட அக்கௌண்ட்டில் வந்து காசு பந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வர காசு எடுத்து தான் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவில் காசு போடணும்னு நினைக்கிறவங்க தூரத்தில் உள்ளவங்களாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க, இல்லைனா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என் நம்பர் வந்து 1-3-6-3-8-8-3-7, சரவணன், சரிங்களா? ஸோ இங்கே ஒரு 3 நாளாக இங்கே தான் இருந்து தொடர்ச்சியாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளை ஏறும் அப்படின்றது வந்து உறுதியான ஒரு இது இல்லை. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ நான் கொடுக்குற அப்டேட்டு. முடிஞ்ச அளவில் இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப பேர் பயந்துக்கிட்டு எல்லாம் கால் பண்ணிகிட்ருக்காங்க, வெள்ளை ஏறுதாமே வெள்ளை ஏறுதாமே அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, சரிங்களா? எங்கேயுமே எந்த பாதிப்பும் இல்லை இது வரைக்கும். ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் நாங்களே அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், கவலை வேண்டாம், நாங்கள் இந்த இடத்த மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா? அதே நேரத்தில் அரசாங்கத்தை சார்ந்து பொம்பாவோ பிரத்தானவமோ எல்லாமே வந்து ஸ்டாண்ட்பாயில் இருக்காங்க, ஓகே? அன்றைக்கி வந்து கம்பம் பசியில் பார்த்தீங்கன்னா பொம்பா எதுவுமே வரல, உண்மை தான். பட் இந்த தருணத்தில் வந்து எல்லாம் ஸ்டாண்ட்பாயாக இருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ மக்களுக்கு உதவிகள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு அணிந்தனமும் கிடச்சிக்கிட்டு இருக்குது, டெய்லி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் நன்றி. ஸோ ப்ரொஃபஷன் ஜாமான் நிறைய வந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு தேவை முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைனாக்கா அவங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஜாமானும் ப்ளஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் ஜாமான் தான் தேவை. அப்படி யாராவது முன் வந்தீங்கன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு எந்த குடும்பத்துக்கு வேணும் அப்படின்றத நம்ம காட்டுறோம், ஏன்னா உண்மையான ஆளுக்கு போய் சேரணும் பாருங்களேன். ஸோ ஆனால் சோஃபா பார்த்தீங்கன்னா 99% டோட்டல் லாஸில் இருக்காங்க, சரிங்களா? 99% வந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில் நாம் இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம உதவணும், சரிங்களா? ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த லைஃப் இதோட முடிக்கிறேன். மழை முதலே மழையில் நினஞ்சி தான் நாங்கள் போயிட்டு அந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம், ஏன்னா வெயிட் பண்ண முடியாது மழை வேகமாக வருமோ என்னமோன்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி தாமான் ஹெப்பிலையும் தாமான் மொக்ஸும்லையும் தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ செஞ்சுருக்கோம், ஏன்னா அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை, ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நீங்கள் போய் நேரடியாக பார்த்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்களே கேட்டு கூட செய்யலாம், இல்லை எங்களை தொடர்பு கொண்டும் செய்யலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.